வெல்கம் டு டியர் ஃபுட்டிஸ் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் ஃபேமிலியோடு வந்து நாங்கள் வந்து திருச்செந்தூர் சாமி கும்பிடத்துக்கு போயிருந்தோம் 28 April அன்னைக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு பஸ்ஸில் வந்து நாங்கள் SRTCல தான் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் 6:30 பஸ்ஸுக்கு நாங்கள் 5 மணிக்கே வந்து நாங்கள் முன்னாடியே நாங்கள் வந்து பிஃபோர் நாங்கள் நின்றுட்டோம். எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எட்டின்னு போயிட்டார். இது பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன பஸ் என்ன போகுதுன்றத வந்து நான் சும்மா வீடியோ மாரி எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக எங்கள் பஸ் வந்து வந்துருச்சு 6:30 கரெக்டாக. இந்த திருச்செந்தூர் இந்த பஸ்ஸில் தான் போயிருந்தோம். பாண்டிட்டூர் திருச்செந்தூர் ஸ்டேட் பஸ் தான். நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஆன்லைனில் நாங்கள் டிக்கெட் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு புக் பண்ணி போயிருந்தோம் நான் ஃபேமிலியோட. என் சிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டப்பை ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸ் வந்து லோட் பண்ணிட்டு ரெடியாக பஸ்ஸில் நின்றுருந்தாங்க. ஒரு வழியாக வந்து கண்டக்டர் நைட்டை வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருந்தோம். இந்த கண்டக்டர் தான் எங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி உட்கார வச்சுருந்தார். நாங்கள் ஜாலியாக உட்காந்து நாங்கள் வந்து நைட் நாங்கள் டைம் நைட்டு போயிட்டு நின்றோம். இது வந்து நெய்வேலியில் வந்து அந்த பழுப்பு நிலக்கரி செய்கிற இடம் இது. அதை ஜஸ்ட் நான் போகிற வழியில் நான் வீடியோ எடுத்தேன் நான் நைட்டு. அந்த வைப்பில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட்லாம் போட்டு அது ஒரு ஒரு மிஷினும் ஒரு ஒரு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு நாங்கள் 7 மணிக்கெலாம் வந்து போனோம். பாதியில் பஸ் பஞ்சராக இருந்தாலும் வேறு பஸ்ஸு மாறி போயிட்டு ஒரு 8 மணிக்கெலாம் நாங்கள் வந்து திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து அந்த பீச் பக்கத்துலேயே வந்து கோவில் பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு திருச்செந்தூரில் இருந்துச்சு. அங்கே தான் எங்களை இறக்கி விட்டாங்க. அந்த பீச் காலில் வியூவு அதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரே நாங்கள் ரூம் வந்து செக்இன் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் வேலூர்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் தான். அங்கே நாங்கள் வந்து ரூம் வந்து நாங்கள் போட்டுட்டு நாங்கள் வந்து ஆழிக்கிணறில் குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். ஆழிக்கிணறில் வந்து பார்த்திங்கன்னா செம க்ரௌடாக இருந்துச்சு. எனக்கு தரிசனத்துக்கு லேட்டாகவும் சொல்லிட்டு நாங்கள் இந்த வாட்டி ஆழிக்கிணறு வந்து நாங்கள் போகல. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்றது வந்து. நான் வந்து கடலில் வந்து நான் மட்டும் வந்து கடலில் குளிச்சுட்டு நாங்கள் வந்து சாமி தரிசனத்துக்கு வந்து நாங்கள் வந்து போயிட்டோம் நாங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஆழிக்கிணறு போகிறப்ப நான் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் வந்து கடல். இங்கே தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கடலில் குளிச்சுட்டு நாங்கள் போனோம் நாங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கடல் வந்து மார்னிங் டைமில் வந்து. நாங்கள் போகிறப்ப பயங்கரமாக வெயிலாக இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் வந்து இந்த மம்முட்டி மணி ஐயர்ன்ற ஒரு ஹோட்டலில் நாங்கள் வந்து காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். வந்து இங்கே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவு வந்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு வழியாக தரிசனம் முடிச்சுட்டு வரப்போ ஒரு சக்கர பொங்கல் கொடுத்தாங்க. தரிசனம் நல்லபடியாக வந்து சாமி தரிசனம் முடிச்சிட்டோம். அந்த அளவுக்கு திருச்செந்தூரில் கூட்டம் இல்லாத தான் நாங்கள் சீக்கிரமாக சாமி தரிசனம் முடித்தோம். நாங்கள் 100 ரூபீஸ் கவுண்டர்லாம் வந்து நாங்கள் டிக்கெட் நாங்கள் புக் எடுத்துன்னு போனோம். இது வந்து வள்ளிக்கோகையில் தான் நாங்கள் போகிறோம். இங்கே வழியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வள்ளிக்கோகை வந்து வள்ளிக்கோகை உள்ளார வந்து ஃபோட்டோ கேமரா அலோட் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமாக நாங்கள் எதுவும் நான் எடுக்கலை. வள்ளிக்கோகையில் சாமி தரிசனம் நல்லபடியாக வந்து பார்த்துட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து சீக்கிரமாக பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் வந்துச்சு. சரி பக்கத்தில் நிறையா ஊர் போகலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். இங்கே திருச்செந்தூரில் வந்து கொஞ்சம் கடல்லலாம் வந்து பார்த்துட்டு ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் வந்து பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா இலவச தரிசனம் போகிறதுக்கான வழி இது. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இலவச தரிசனத்தில் வந்து அந்தளவுக்கு கூட்டம் கிடையாது. கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம அதிலே நம்ம போயிருக்கலாம். நாங்கள் கூட்டம் பயந்துருந்தால் நாங்கள் பே பண்ணி நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் வந்து வேலூன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து தங்கியிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 1600 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இது அஃபோர்டபுள் ப்ரைஸாக இல்லை அதிகமானதை வந்து நீங்கள் உங்கள் கமெண்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறப்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் வந்து சாமியை பார்த்துட்டு இந்த இடத்துல எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க வந்து. அதேமாரி வந்து சம்பாரம் பார்க்கறதுக்கு வந்து எந்த இடத்துலேருந்து சுவர் சம்பாரம் பார்த்தா தெரியுன்றத வந்து நீங்கள் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் சம்பாரத்துக்கு போகிறப்ப நான் வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். அந்த ஐடியாவில் இருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் எனக்கு கமெண்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. இல்லாட்டி என் மெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு திருச்செந்தூர் ஃபேமஸ் அந்த கருப்பட்டி வாங்கிறதுக்கு போயிருந்தோம். அது ஒரு கடை இது. அந்த கடையில் தான் வாங்கினிருக்கோம். எங்கள் அம்மா அப்படி இப்படி பார்கெனிங் பண்ணி எப்படியோ வாங்கிட்டாங்க. நாங்கள் கருப்பட்டி வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு ரூம் செக்இன் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கே போனோம் என்னென்ன பண்ணோம் எங்கெங்கே ஷாப்பிங் பண்ணோன்றது வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கோச்சிக்காமல் புதுசாக பாருங்க வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் மேலே நிறைய வீடியோ போகிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட்டீஸ். தேங்க்யூ ஃபார் ஆல்.